வணக்கம். நட்டினையின் நித்தம் ஒரு முத்து. இன்றைய முத்தாக உதிர்கிறது நாகூர் ரூமி அவர்கள் எழுதியுள்ள செல்வ மனநிலை என்ற கட்டுரையிலிருந்து சில பகுதிகள். செல்வ மனநிலை என்று ஒன்று உள்ளது. ஆங்கிலத்தில் இதை வெல்த் கான்சியஸ்னஸ் என்கிறார்கள். வாழ்வில் வெற்றி பெற விரும்புபவர்களுக்கு இந்த மனநிலை ரொம்ப அவசியம். இதற்கும் பணத்துக்கும் சம்பந்தமே இல்லை என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் இது பணத்தோடு மட்டும் சம்பந்தப்பட்டது அல்ல, பணமும் இதில் அடங்கும். ஹென்றி ஃபோர்டை பற்றி ஓர் ஆராய்ச்சி செய்தார்கள் அமெரிக்காவில். அதன்படி ஃபோர்டின் தொழிற்சாலைகள், கார்கள், அசையும் சொத்து, அசையா சொத்து, வங்கி பணம், கைப்பணம் எல்லாவற்றையும் பறித்து கொண்டு கையில் திருவோட்டை கொடுத்து அவரை நடுத்தருவில் பிச்சைக்காரனாக விட்டால், அப்படி விட்டதற்கு அடுத்த ஆண்டு அவர் எந்த நிலைமையில் இருப்பார்? இதுதான் ஆராய்ச்சி, நல்ல ஆராய்ச்சி. ஆராய்ச்சியின் முடிவு என்ன தெரியுமா? ஆண்டியாக்கி விட்டதிலிருந்து ஓராண்டில் அவர் முன்பு இருந்ததை விட அதிக பணமுள்ள கோடீஸ்வரராக இருப்பார் என்பதுதான். இந்த முடிவிற்கு வந்த ஆராய்ச்சியாளர்கள் அதற்கு சொன்ன காரணம் என்ன தெரியுமா? அதுதான் இங்கே நமக்கு மிகவும் முக்கியமான விஷயம். அந்த உண்மை இதுதான். ஃபோர்டின் சொத்துக்கள் அனைத்தும் 20% தானாம். மீதி 80% என்ன தெரியுமா? அவர்கள் சொன்னார்கள், He had the power to attract money towards himself. அதாவது தன்னை நோக்கி பணத்தை இழுக்கின்ற சக்தி படைத்திருந்தார் அவர் என்பதுதான் அந்த ஆராய்ச்சியின் முடிவு. எப்போதுமே உங்கள் அனைவருக்கும் ஒரு குறிப்பிட்ட நண்பனே எப்போதும் சந்தோஷமாக செலவு செய்கிறானா? அவன் செல்வ மனநிலை கொண்டவன். எப்போதும் நீங்கள் டீ குடிக்க போனால் 1 ரூபாய் டீ தான் குடிப்பீர்கள். ஆனால் உங்கள் நண்பன் ஒருவன் எப்போது போனாலும் 4 ரூபாய்க்கான ஸ்பெஷல் டீ தான் குடிப்பான். அது மட்டுமல்ல, அவன்தான் எப்போதும் உங்களுக்கும் சேர்த்து காசு கொடுப்பான். இப்படி ஒருவன் இருந்தால் அவன் செல்வ மனநிலை கொண்டவன். வேண்டுமென்றே அவனை ஒரு முறை அழைத்து போய் நீங்கள் செலவு செய்யுங்கள். இப்படி அளந்து பாருங்கள், கிரகியுங்கள். இப்படியெல்லாம் செய்தும் யாரும் கிடைக்கவில்லை, அப்போது என்ன செய்வது? அந்த மனநிலை வந்த மாதிரி நடிக்க வேண்டும். என்ன ஆச்சரியமாக உள்ளதா? அதற்கு முன் நடிப்பதென்றால் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும். நடிப்பதென்றால் கையில் அல்லது பையில் தம்பிடி இல்லாமல் இருக்கும்போது கடன் வாங்கி அந்த பணத்தில் பந்தா பண்ணி ஊரில் தன்னை ஒரு பணக்காரன் மாதிரி காட்டுவது அல்ல. நடிப்பதென்றால் ஊருக்கு அல்ல, உங்களுக்கு நீங்களே நடிக்க வேண்டும். அதாவது ஒரு செல்வ மனநிலை கொண்ட செல்வந்தன் எப்படி நடந்து கொள்வானோ, அதாவது எப்படி சிந்திப்பானோ அணுகுவானோ, அதை புரிந்து கொண்டு அதே மாதிரி சிந்திப்பது அணுகுவது, உங்களுக்கு நீங்களே நடிப்பது என்றால் இதுதான் அர்த்தம். கோபக்காரன் மாதிரி நடித்து பாருங்கள் கொஞ்ச நேரம். அதில் ஒரு சுவை ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் உண்மையிலேயே கோபம் வந்துவிடும். அதை போல அமைதியானவன் மாதிரி நடித்தால், அதாவது நடந்து கொண்டால், நாளடைவில் அதுவே பழக்கமாகி உடல்நிலை, மனநிலை, மூச்சோட்டம் இவற்றில் தேவையான மாறுதல் ஏற்பட்டு உண்மையிலேயே அமைதி ஏற்பட்டுவிடும். இங்கே பழக்கம் என்ற ஒரு மாபெரும் சக்தியை பற்றி கொஞ்சம் சொல்ல வேண்டியுள்ளது. எத்தனையோ டாக்டர்கள் தொடர் புகைப்பிடிப்பவர்களாகவும் குடிமகன்களாகவும் இருப்பதை நாம் பார்க்கவில்லையா? அப்போது அவர்களுக்கெல்லாம் குடிப்பதால் உண்டான கெடுதிகள் பற்றி தெரியாதா? தெரியும், நம்மை விட நன்றாகவே தெரியும். ஆனால் பழக்கம் என்பது அறிவை விட மிக மிக ஆழமானது, சக்தி வாய்ந்தது. அதனால்தான் சிகரெட் குடிப்பது உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிப்பது என்ற சட்டபூர்வமான எச்சரிக்கை வாசகத்தை பார்த்து கொண்டே அதன் மீதே சிகரெட்டை தட்டி தட்டி நம்மால் குடிக்க முடிகிறது. போதைக்கு அடிமையாவது மட்டும் பழக்கமல்ல, பழக்கத்துக்கு அடிமையாவதே ஒரு போதைதான். ஒரு வேலையை திரும்ப திரும்ப செய்யும் போது அது நம் அமைப்பினுள் சென்று ஊறிவிடுகிறது. குடித்துவிட்டு மனைவியை அடிப்பது கணவனின் பழக்கம் என்றால் அவனை திட்டிக் கொண்டே இருப்பது மனைவியின் பழக்கம். குடிப்பது அவனுக்கான போதை, திட்டுவது புலம்புவது அவளுக்கான போதை. இந்த போதை பழக்கங்களில் இருந்து வெளிவருவதற்கு ஒரே வழி அதை புரிந்து கொள்வதுதான். கெட்ட பழக்கங்களை பொறுத்த அளவில் இதெல்லாம் சரி, நல்ல பழக்கங்கள் இங்குதான் விஷயமே இருக்கிறது. நமது வாழ்வில் வெற்றிக்கான மனநிலையை வளர்க்கக்கூடிய எதையுமே நாம் திரும்ப திரும்ப செய்வதன் மூலம் அதை நமது பழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும். அது நம்பிக்கையாக இருந்தாலும் சரி. எந்த ஒரு பிரச்சனையும் அது முதலில் வரும்போது ரொம்ப பெரியதாகத்தான் தோற்றமளிக்கும்.
அதை பற்றி திரும்ப திரும்ப நினைக்க நினைக்க அதன் பயங்கர தோற்றம் மாறி அது சிரித்து கொண்டே போகும். முதலில் முடியவே முடியாது என்று தோன்றியது போக போக முடியலாம் போலுள்ளதே என்று தோன்றும். பின்பு நிச்சயமாக முடியும் என்று தோன்றும். பின்பு முடிந்துவிடும். முடிந்து போன எந்த பிரச்சனையை பற்றியாவது சிந்தித்தீர்களென்றால் இந்த உண்மை பளிச்சென்று புரியும். அதாவது முடிந்து போன பிறகு அது ஒரு பிரச்சனையாகவே தோன்றாது. ஆனால் அதே பிரச்சனைதான் பல நாட்களாக உங்கள் சந்தோஷம் தூக்கம் இவற்றை கெடுத்திருக்கும். செல்வ மனநிலைக்கும் இதேதான் வழி. அந்த மனநிலை கொண்டவனைப் போல அடிக்கடி நடித்து, அதாவது நடந்து, அந்த மனநிலையை ஒரு பழக்கமாக்கிவிட வேண்டும். இந்த வேலையை செய்துவிட்டால் போதும், அது நமக்கு தேவையான வெற்றி மனநிலையை நமக்குள் ஏற்படுத்தி நமக்கு தேவையானதை, வாய்ப்புகளை, வசதிகளை எல்லாவற்றையும் நம்மை நோக்கி இழுத்து கொண்டு வந்துவிடும். ஆதலினால் காதல் செய்வீர் செல்வ மனநிலை என்ற பழக்கத்தை. நன்றி, வணக்கம்.